யாராவது முரட்டாளா ஓடிக்கிட்டு இருக்கா? அவரு பாக்ஸர், சும்மா பாத்துட்டு போறாரு. வடிவேல் சார்னாலே எல்லாரும் கொஞ்சம் பயப்படுவாங்க. நிறைய ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா கார் வாங்குறதுக்கே அந்த டைம்ல பயந்தாங்க. கார் வாங்கிட்டேனா சார் வந்து சான்ஸ் கொடுக்காம போயிடுவாரோ. நானும் சூரி சார்லாம் பாத்தீங்கன்னா ஆஃபீஸ்ல டேரக்டா போயிட்டு போட்டோ கொடுத்து நாங்க பேசுவோம். டேரக்டர்களை பார்த்து சாருக்கு வந்து அப்படி பண்ண பிடிக்காது. அவரோட ஆஃபீஸ்க்கு தான் போகணும், அவர் சொல்ற இடத்துல தான் இருக்கணும், அவர் தான் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுவார். இப்போ வடிவேல் சாரோட ஆக்ட் பண்ற எல்லாருமே பாத்தீங்கன்னா யாருமே பெருசா வளர்ந்துருக்க மாட்டாங்க. அவங்க வந்து வேற ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட, வேற ஒரு காமெடியன் கிட்ட போய் நடிச்சாலும் அவருக்கு அது பிடிக்காது. கம்பெனி மூலியமா போயிட்டு நம்ம போட்டோ கொடுத்து ட்ரை பண்ணாலும் பிடிக்காது. இவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுங்க, இவங்களுக்கு 2000 ரூபாய் கொடுங்க, 3000 ரூபாய் கொடுங்க. நம்ம மேல்கொண்டு ஏதாவது ஒரு 500 ரூபாய் கேட்டோன்னா அந்த மேனேஜரே சொல்லுவாங்க, இல்ல சார் உங்களுக்கு இவ்வளவு தான் கொடுக்க சொல்லிருக்காங்க, இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வடிவேல் சார் டீம்ல இருந்து நம்ம விலகி போய் நாங்க தனியா ட்ரை பண்ணணும்னு நினைச்சோம். ஆனா அது நாங்க தனியா ட்ரை பண்ணும்போது கூட அவர் நடிக்கிற படத்துல இல்ல நீங்க சார் ஆபீஸ்க்கு போயிடுங்க, சார் சொல்லட்டும் அப்படின்னு வாங்க. நம்ம தனியா முயற்சி பண்ணாத போது வடிவேல் சார் தருவாங்கன்னு வெயிட் பண்ணி அப்போ எங்களுக்கு வந்து தோல்வி தான் எங்களுக்கு கிடைச்சது. விஜய் சாரோட ஒரு படத்தினாலதான் உங்க கெரியர்லயே கொஞ்சம் சரிவை ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்களே, உண்மையா? உண்மைதாங்க. துறா படம் தான் வந்து நான் கடைசியாக வடிவேல் சாரோட நடிச்ச படம். எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க, அது இவங்க பண்ண வேணாம் வேற ஒருத்தவங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால அவருக்கும் எனக்கும் அங்கேயே ஏவிஎம்லேயே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி நான் வந்துட்டேன். எனக்கு சூரி சாருக்கெல்லாம் சரியான சான்ஸ் கொடுக்கலன்னா நாங்கள்லாம் வளர்ந்துருவோம்னு அவருக்கு தெரியும். அதனால தான் எங்களெல்லாம் அப்பயே அவர் வந்து ஒதுக்கின காரணமே. நாங்கள் அதையும் மீறி நாங்கள் தனியாக வந்து தனியாக ஒன்று ரெண்டுங்கள் படம் பண்ணி தான் நாங்கள் பேர் எடுத்தது. இவ்வளோ கஷ்டத்தில் வந்துட்டு சூரி சார் மட்டும் அங்கேயிருந்து வெளியேறி தனியாக முயற்சி பண்ண ஆரம்பிச்சு. சூரி சார் வந்து தனியாக முயற்சி பண்ண. பட் ஆனால் வந்துட்டு வடிவேல சாருக்கும் சிங்கமுத்து சாருக்கும் இருக்கிற பிரச்சனைனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்தது அப்படிங்கிற மாதிரி. சிங்கமுத்து சார் தான் கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆமாம், அப்போ அவங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை பண்ணுறது தான் எல்லாருக்குமே தெரியுமே. போண்டாமணி சார் பார்த்தீங்கன்னா விவேக் சாரோடையும் நடிச்சிருப்பாங்க, சாரோடையும் நடிச்சிருப்பாங்க, அப்பயே நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால தான் போண்டாமணி சார் இப்போ கஷ்டப்படும் போது கூட யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேன். யாரும் சொல்கிறேன் உங்களுக்கு நல்லா தெரியும், ஹெல்ப் பண்ண ஒரு 10000 ரூபாய் அவருக்கு பெரிய காசு கிடையாது. இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறாரு, அவர் ஹாஸ்பிட்டலில் ரெண்டு கிட்னியும் போய் அவ்வளோ கஷ்டப்படுறாரு. அவருக்கு இது வரைக்கும் ஒரு 10000 ரூபாய் கொடுக்கல, இது வரைக்கும் யாருமே கேட்கல. நான் ஓப்பனாக பேசுகிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். நான் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்து தான் இப்போ நான் சின்ன சின்ன படங்கள் பண்ணி இப்போ நான் ஓரளவுக்கு. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த மீடியா அந்த யூடியூப் சேனல் அந்த பேட்டி பார்த்துருப்பீங்க, நான் ரொம்ப கலங்கி போய் வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சூசைட் பண்ணலான்ற நிலைமையிலலாம் நான் இருந்தேன் அந்த நேரத்தில். இப்போ வந்து ஒன்று ரெண்டு படங்கள் பண்ணி இப்போ எனக்கு கொஞ்சம் அந்த இன்டர்வியூ கொடுத்ததுனால எனக்கு ஒன்று ரெண்டு படம் வந்து இப்போ கொஞ்சம் நான் தேடி உட்காந்துருக்கேன். சிவகார்த்திக் சார் இருக்கட்டும், விஜய் சேதுபதி சார் இருக்கட்டும், இப்போ விஷ்ணு விஷால் சார் இருக்கட்டும், அவங்க கூட நடிச்சவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு போய் உதவி செய்கிறாங்க, அவங்க குழந்தைங்களோட படிப்பு செலவெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்க. இவர் போண்டாமணி சாருக்கு ஏன் கொடுக்க மாட்டாரு? அத்தனை படங்கள் பண்ணார், இவரே நம்பி தான் இருந்தார், அத்தனை படங்கள் பண்ணார், ஒரு 10000 ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். இல்லை வாழ்வாதாரத்தினுடைய நிலை வந்துட்டு எதை நோக்கி நீங்கள் பயணிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி? அது சினிமாவில் இருந்தால் மட்டும்தாங்க பாதுகாப்பாக இருக்க முடியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் வேறு வேலை பார்க்கலான்னு போகும்போது அங்கே எனக்கு நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய பிரச்சனைகள் வர்றதுனால தான் நான் சினிமாக்குள்ளேயே இப்போ ட்ரை பண்ணலாம், சினிமாலேயே நம்ம ட்ரை பண்ணி நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, எனக்கு வர்ற படங்களை மட்டும் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து கெரியரை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கு எனக்கு. இப்போ நான் ஒரு இடத்துல போய் வேலை செய்கிற சூழ்நிலையில் இல்லை, அங்கே வேறு கண்ணோட்டத்தினால பார்க்குறாங்க, ஓப்பனாக நான் சொல்கிறேன். அதனால் நான் வேறு இடத்துல வேலைக்கு போகிற சூழ்நிலையில் நான் இல்லை இப்போதைக்கு. எனக்கு இன்வெஸ்ட் பண்ணி நானும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற நிலமையிலையும் நான் இல்லை, ஏன்னா நான் சாப்பாட்டுக்கே வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன். ஜென்ரலாக வந்துட்டு உங்களுக்கு மட்டும் தான் அப்படி நடந்ததா இல்லை வேறு யாருக்காவது? நிறைய பேருக்கு நடந்தது சார், ஆனால் ஓப்பனாக வெளியே வந்து சொன்னது நான் தான். இப்போ நீங்கள் வேறு வேறு வேலைகள் முயற்சி இல்லை வேறு நிலைகள் ஏதாவது முயற்சி பண்ணும்போது இந்த மாதிரியான ஹராஸ்மெண்ட் உங்களுக்கு ஏதாவது வந்திருக்கா வெளியில்? வந்ததுனால தான் சார் அன்னைக்கு போயிட்டு அந்த சேனல் உட்காந்து அவ்வளோ அழுதுட்டு இருக்கேன்.